கொடுத்தது புதுச்சேரியில் உள்ள மருத்துவர்கள் அனைவரும். அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது நன்றி கூறும் விழாவாகவே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இன்று மாலை காணொலி காட்சி மூலமாக தெலுங்கானாவில் உள்ள மருத்துவர்களோடு உரையாடி அந்த மருத்துவர் தினத்தையும் கொண்டாடுகிறேன். ஆக ரெண்டு மாநிலத்தோட மருத்துவர் தினமும் கொண்டாடப்படுகிறது. நான் இந்த மருத்துவ தினத்தின் செய்தியாக மருத்துவர்களிடம் சொல்வது, உங்கள் உடம்பையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆக பல மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கவனம் செலுத்துவதைப் போல தன் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து எந்த காரணத்திற்கும் மருத்துவர்களை தாக்காதீர்கள். எந்த மருத்துவரும் எந்த நோயாளியும் உடல்நலம் பாதிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவம் செய்வதில்லை. ஆக பல நேரங்களில் தங்களது மிகவும் விருப்பமானவர்கள், அன்பிற்கினியவர்கள் பாதிக்கப்படும் பொழுது கோபம் மருத்துவர்கள் மீது வருகிறது. மருத்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள், மருத்துவமனைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. நான் பொதுமக்களிடம் வைக்கும் மிக தாழ்மையான வேண்டுகோள், மருத்துவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நம்மை போலவே அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. அவர்களும் மன அழுத்தத்தோடு தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எப்பொழுதும் நாம் அதே மருத்துவர் நோயாளிகள் உறவு என்பது ஒரு குடும்ப உறவு போல இருந்தால் மட்டும்தான் நம்மால் சரியாக வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். ஆக இந்த மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவாவது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டால் பல மருத்துவர்கள், பல செவிலியர்கள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அனைவரும் தடுப்பூசி போட்டு நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மருத்துவர்களையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மருத்துவர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். அதே போல மருத்துவ காப்பீடு திட்டம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டம் மருத்துவர்களுக்கும் பலன் தருகிறது, நோயாளிகளுக்கும் பலன் தருகிறது. அதனால் புதுவையில் அனைவரும் அதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற எனது கோரிக்கையும் நான் வைக்கிறேன். தொடர்ந்து டெல்டா பிளஸ் இருக்கிறதா என்பது, டெல்டா பிளஸ் மட்டுமல்ல வேறு வேறு வகை ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதா என்பது பார்ப்பதற்கு தொடர்ந்து இங்கே இருந்து பிளட் சாம்பிள்ஸ் அனுப்பப்படுகிறது. இதுவரை டெல்டா பிளஸ் என்று அதிகாரப்பூர்வமாக புதுவையில் எந்த நோயும் வரவில்லை, எந்த நோயாலும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் டெல்டா பிளஸுக்கும் டெல்டாக்கும் ஆல்ஃபாக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏனென்றால் கரோனா கரோனா தான், வகை வேண்டுமானால் வேறு வகையாக இருக்கலாம். அதனால் டெல்டா பிளஸ் என்னென்னா அதிகமாக தொற்றுத்தன்மை கொண்டது என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நாம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து தடுப்பூசி போட்டுக்கொண்டால் அது ஆல்ஃபாவாக இருக்கலாம், டெல்டாவாக இருக்கலாம், டெல்டா பிளஸ்ஸாக இருக்கலாம், நாமை பாதுகாத்து கொண்டால் அது நம்மை அண்டாது, நாம் பாதிப்படையாமல் இருக்கலாம் என்ற செய்தியை நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இல்லை, அதாவது சிறப்பு முகாம்கள் என்று வரும்பொழுது அதிகப்படியான மக்களை ஈர்க்க வேண்டும் என்று. சிறப்பு முகாம்கள் எப்பொழுதுமே நடத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சிறப்பு முகாம்கள் நடக்கிறோம் என்றால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. சிறப்பு முகாம்கள் என்று ஏற்படுத்தப்படும் பொழுது பல நூற்றுக்கணக்கான மருத்துவ உதவியாளர்களின் உதவி தேவைப்படுகிறது. சிறப்பு முகாம்னா ஏதோ ஒரு நாலஞ்சு இடத்துல நடத்துகிறோம் இல்லை, அதில் பல மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் எந்த சுணக்கமும் இல்லாமல் தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். எனக்குள்ள மகிழ்ச்சி என்ன என்றால், மருத்துவ இந்த தடுப்பூசி திருவிழாவையும் தாண்டி 10,000-8,000 போட்டுக்கொள்கிறார்கள். திருவிழா வந்தால் தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றில்லை, எல்லா நாளுமே நமக்கு திருவிழா தான். நமக்கு தடுப்பூசி இல்லாத சூழ்நிலை இல்லை, தடுப்பூசிக்கான தட்டுப்பாடும் இல்லை. அதனால் அனைவரும் மனமுவந்து போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் தடுப்பூசி திருவிழா என்று இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக தேவைப்படுகிறதோ, உதாரணத்திற்கு முதியோர் இல்லங்களுக்கு சென்று போடுகிறார்கள், அரசாங்க அலுவலகங்களுக்கு சென்று போடுகிறார்கள், தெரு கோடியில் கூட இப்பொழுது திருவிழாக்களை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். அதனால் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு தங்களது வாழ்க்கையை திருவிழாவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அந்த நிலைப்பாடு தான் இன்னும் தொடரும். நாம மக்கள் அதை புரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம தடுப்பூசி நாமளே போட்டு வைரஸ் வந்து நம்ம பாதுகாப்போமோ, அதே மாதிரி ஹெல்மெட்டை நாமளே போட்டுக்கொண்டு நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கிறது. இல்லை, அது நீங்கள் காவல்துறை அதிகாரிகள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் வந்து அது வந்து நம்மளோட கணக்கு, நம்மளோட சட்டம் இல்லை, உச்சநீதிமன்றமே நீங்கள் வந்து நிச்சயமாக போட வைக்கணும், இல்லை என்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது, அதை வைத்து அவர்கள் செய்வார்கள்.